கேரள மாநிலம் மூணாரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இடுக்கி மாவட்டம் மூணாரை அடுத்த நயமாடு எஸ்டேட் ராஜமலை பெட்டிமுடி டிவிஷனைச் சேர்ந்த 4 வீதிகளில் இருந்த 30 வீடுகள் நேற்றிரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியதாகவும், இதில் 2 வீடுகளில் இருந்தவர்கள் மட்டும் பத்திரமாக பாதுகாப்பான இடத்திற்கு சென்றதை அடுத்து இதர 28 வீடுகளில் இருந்த 50க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து 4 நாட்களாக அந்த பகுதியில் கனமழை பெய்து வருவதால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும், இடிபாடுகளில் இருந்து 12 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும், 8 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் வசித்தவர்களில் பெரும்பாலானோர் தமிழர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய பேரிடர் மீட்புக்குழு கட்டப்பனக்குச்சியிலிருந்து சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்தடைந்துள்ளது. தேவிக்குளம் தாலுகாவைச் சேர்ந்த சாராட்சியர் பிரேம் கிருஷ்ணன் தலைமையில் வனத்துறை காவல்துறையைச் சேர்ந்த குழுவினர் தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மூணாரில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சென்றுள்ளதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலச்சரிவில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் மீண்டு வர வாழ்த்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இடத்தில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள விமானப்படை ஹெலிகாப்டர்களின் உதவியை அம்மாநில அரசு நாடியுள்ளது. கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் விமானப்படையினருடன் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகளுக்கு உதவி கோரினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.